வணக்கம், இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு சிறு தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொழில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த முதலீட்டில், அது ஒரு பேசிக் மிஷின் இருக்குது. ஸோ ஒரு 1500 ரூபாய்க்குள்ளே தான் அந்த மிஷின் வரும். ஸோ அதை வச்சே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இதை புதுசாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இந்த மிஷினை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணி உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்கலாம். ஸோ இது என்ன தொழில், எப்படி பண்ணணும், என்ன மிஷின் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அது புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பெல் பட்டனை பேராகும், அதையும் மறந்தாமல் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த வயசில் பார்த்தீங்கன்னா ஏதோ மளிகை பொருள்லையோ இல்லை வந்து சாப்பாடு சம்மந்தமான பொருட்களையோ நம்ம வந்து கடைக்கு போனோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, பேப்பரில் பொட்டணம் கட்டி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போத்த பேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக இருந்துச்சு, பேப்பர் வச்சு தான் மேக்ஸிமம் வந்து பேக் பண்ண செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் காலம் மாறும்போது இந்த சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் ஸோ பொருட்களை வந்து எப்படி பேக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாலித்தீன் கவரில் வந்து பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பேக்கிங் முறை வந்து இப்படி அப்கிரேட் ஆச்சு. ஏன் இந்த மாதிரியான பேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா குறைந்த இடத்துலையே நிறைய பொருட்களை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், டிஸ்பிளே வைக்க முடியும். ரெண்டாவது சுத்தமாக இருக்கும், சுத்தம் பண்ணி நம்ம பேக் பண்ணுவதுனால சுத்தமாக இருக்கும். மூணாவது வர்ற கஸ்டமர்ஸை வந்து அதிக நேரம் காக்க வைக்காமல் டக்குன்னு பேக் பண்ணி ஆல்ரெடி பேக் பண்ணனால எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ்காக ஸோ இந்த பேக்கிங் சிஸ்டம் வந்து இப்போ வந்து நடைமுறையில் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறையையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி, ஏன்னா அந்த பேக்கிங் முறையில் ஒரு பர்டிகுலர் காலத்துக்கு மட்டும்தான் பொருட்களை வந்து கெட்டுப்போகாமல் பாதுகாக்க முடியும். பட் இப்போ இருக்கிற முறையை ஒரு வேக்கம் பேக்கிங் அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டம் வந்து இருக்குது, அதுக்கான புது மிஷின்ஸும் இப்போ இருக்குது, வேக்கம் பேக்கேஜிங் மிஷின்ஸ் அப்படின்னு. இந்த முறையில் நம்ம பேக் பண்ணுறதை வந்து பொருட்களை, உணவுப் பொருளாகட்டும், மளிகை பொருளாகட்டும், ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், என்ன எது வேணாலும், ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆகட்டும், எது வேணாலும் ரொம்ப நாளைக்கு கெட்டுப்போகாமல் நம்ம பேக் பண்ணி நம்ம பாதுகாத்து வைக்க முடியும். இதனால் என்ன நமக்கு அட்வான்டேஜ், பிஸ்னஸ்க்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆகுறது, வேஸ்டேஜ் அப்படிங்கிறது கம்மியாகும், ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு அதிகமாகும். ஓகே, இது எப்படி வந்து பொருட்களை வந்து கெட்டுப்போகாமல் ரொம்ப நாள் வந்து வைக்கிது, இது வேக்கம் பேக்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து நம்ம ஆர்டினரி பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ள ஏர் இருக்கும், ஏரோடு நம்ம பேக் பண்ணி வச்சுருவோம். உள்ள ஏர் அதாவது ஆக்சிஜன் கண்டென்ட் இருந்தாலே, அதாவது காற்று இருந்தாலே அது கெட்டுப்போகும். இந்த வேக்கம் பேக்கேஜிங் முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆக்சிஜனை காற்றை வந்து வெளியே எடுத்துகிட்டு வெற்றிடமாக்கிறோம், அதை வேக்கம் ஆக்கிறோம். வேக்கம் பண்ணி நம்ம பேக் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டுப்போகாமல் இருக்குது. இந்த முறையில் பேக் பண்ணுற பொருள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உணவுப் பொருளாக இருந்தால் அது 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. ஸோ புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் மிஷின் உங்களுக்கு 1300 ரூபாயிலேருந்து இந்த மிஷின் கிடைக்கும். இந்த பேசிக் மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், லாஸ் ஆகும் அப்படிங்கிறது இல்லைங்க. அதே மாதிரி டெய்லி வேகமாக மூவ் ஆகிற பொருட்களை வந்து 2-3 நாள் வரைக்கும் செல்ஃப் லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணி, இந்த பேக்கேஜிங் முறையில். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு டெய்லி அந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது இந்த மக்காச்சோளம்ல இருக்குங்களா, அந்த மைஸ் அப்படிங்கிற மைஸ்ன்னு சொல்லுவோம், கார்ன், ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சு மொத்தமாக வாங்கி இந்த மாதிரி இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் வேக்கம் பேக் பண்ணி நீங்கள் கடைகளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கிங் மூலமாக நீங்கள் என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து வேக்கம் பேக் பண்ண முடியுங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வாழைப்பழம் இருக்குல்ல, பனானா இருந்து, வெஜிடபிள் இருந்து, ஃப்ரூட்ஸில் இருந்து, ட்ரை ஃப்ரூட்ஸில் இருந்து, மீட்டில் இருந்து, அதாவது இறைச்சி வகைகள், ஃபிஷ்ஷு, மீட்டு, இந்த மாதிரி பொருட்கள் இருந்து, அரிசி, பருப்பு, இந்த மாதிரி மளிகை பொருட்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அரிசி மளிகை பொருட்களுங்க, 25 கிலோ வரைக்கும் இதில் பேக் பண்ணுற மிஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ பேசிக் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக் மிஷின்ஸ் அது வந்து 1500 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி சைட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் வாங்கி ஸ்டார்ட் பண்ணலாங்க. வீட்டிலேருந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பொருளை வேணால் நீங்கள் வாங்கி இந்த வேக்கம் பேக்கேஜிங் பண்ணி நீங்கள் வந்து விற்பனை பண்ணலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்ன மக்காச்சோளத்தை வாங்கி நீங்கள் பண்ணலாம். இன்னும் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸே நீங்கள் வாங்கி பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸை வாங்கி பண்ணலாம், ஈவன் வெஜிடபிள்ஸ் தக்காளி முதற்கொண்டு நீங்கள் இதில் வந்து பேக் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணுறதுனால இதில் செல்ஃப் லைஃபை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட தக்காளி நீங்கள் பேக் பண்ணீங்க அப்படின்னா 1-2 மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் இந்த பேக்கிங் முறைப்படி. ஸோ என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், என்ன வேணாலும் நீங்கள் வந்து வாங்கி இந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களுடைய, உணவுப் பொருட்களாகட்டும், என்ன அதனுடைய பொருட்களை கெட்டு போகிற மாதிரி இருக்கிற பொருட்களுடைய செல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணுறோம். எத்தனை நாள்னா 1 வருஷம் வரைக்கும் இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பொருட்களை வாங்கி தாராளமாக பயம் இல்லாமல் வாங்கி பேக் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் சேல் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் வந்து பண்ணலாம். புதுசாக பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணலாம் தைரியமாக, இல்லை ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க அந்த பொருட்களுடைய செல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணி விற்பனை பண்ணி அவங்களோட லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம்.
ஸோ இதில் ஈவன் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ங்க, சிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்களை ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை கூட நீங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் சப்ளை பண்ணலாம், ஹோல்சேலாக சப்ளை பண்ணலாம். நீங்கள் சிப்ஸ் எல்லாம் சப்ளை பண்ண ஹோல்சேலாக வாங்கும்போது உங்கள் ஹோல்சேல் மேனுஃபேக்சர் இருக்காங்களா, அவங்கள்ட்ட நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி இந்த பேக்கிங் மிஷினை வந்து நீங்கள் வாங்கி வச்சு பேக் பண்ணி நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாதிரி நிறைய பொருட்களை நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மிஷின் வந்து நீங்கள் ஆன்லைனே வாங்கிக்கலாங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி சைட்டில். இது பார்த்திங்கன்னா அமேசான் வந்து எடுத்தது. இந்த மிஷினுடைய விலை பார்த்திங்கன்னா வெறும் 1,249 ரூபா, 1,250 ரூபா தாங்க இந்த மிஷின். பேசிக் மிஷின் இது. பட் இதை விட நான் கொஞ்சம் நல்ல மிஷினாக வேணும் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் ஒரு 5,000 ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு மிஷின் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாங்க. இதுவும் இன்னொன்று, எனக்கு வந்து பெரிய மிஷினாக வேணும் அப்படின்னா சிங்கிள் சாம்பர், டபுள் சாம்பர், ஃபோர் சாம்பர் இந்த மாதிரி பெரிய மிஷின்ஸும் இருக்குது. இந்த மிஷின்ஸ்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பர் மிஷின்ஸ். ஸோ 2,00,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு மிஷின்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த பேசிக் மிஷின் எப்படி வந்து பண்ணணும், வேக்கப் பேட்ச் பண்ணணுங்கிற ஒரு டெமோ பார்ப்போம் நம்ம வீடியோ மூலமாக. இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குன்னு வந்து உங்களுக்கு பவுச்சஸ் விற்கும், அதாவது வேக்கம் பேக்கிங் பவுச்சஸ் அப்படின்னு விற்கும் பேக்கெட்ஸ் தனியாக. நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிலோ உங்களுக்கு 220 ரூபாயிலேருந்து 300 ரூபாக்குள்ளே கிடைக்கும். பாருங்கள் என்னென்ன பொருட்களை பேக் பண்ணுறாங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் வைக்கிறோம், அதை க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இவ்வளோதான். ஸோ காய்கறிகள் ஆகட்டும், ஃபிஷ் மீட் ஆகட்டும், ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த பெவரேஜஸ் கூட பேக் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே இருக்கிற பாருங்க ஆயிலை கூட பேக் பண்ணுறாங்க. உள்ளே இருக்கிற ஆக்சிஜன், அதாவது பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெட்டு போகிறதுக்கு காரணம் அதுக்குள்ளே ஏரில் ஏர் தாங்க. ஏரில் ஆக்சிஜன் இருக்கும், அது அந்த பொருளோட ரியாக்ட் ஆகி கெட்டு போக வைக்கும், அதை வந்து இது வெளியே எடுத்துது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து பேக் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பேசிக் மிஷினுடைய டெமோங்க. அதை உள்ளே வச்சு பொருளில் வச்சு பேக்கை வச்சு ரெண்டு சைட்லேயும் கிளிப் இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணி அதை ஸ்விட்சை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உள்ளே இருக்கிற அந்த பேக்கெட்டுக்குள்ளே ஆக்சிஜன் அது எடுத்து வெளியே எடுத்துடும், அந்த ஏரை வந்து வெளியே எடுத்து உங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்கள் சிம்பிள் டெமோ. இப்போ வந்து ஏர் வந்து வெளியே போகுதுங்க அந்த பேக்கெட்டில் இருந்து. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, பேரிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, ட்ரை ஃப்ரூட்ஸை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, மளிகை பொருட்கள் பாசிப்பயிறு அந்த மாதிரி சுண்டை அந்த வகையில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மக்காச்சோளத்தை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நிறையா ப்ராடக்ட் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி இந்த மிஷினை வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேக்கம் பவுச்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஸில் எங்கள் கிலோ கணக்கிலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த இண்டிவிஜுவல் பேக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும், ஜிப்பர் டைப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கிலோகிராமில் இந்த மாதிரி பவுச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பெர் கேஜி வந்து உங்களுக்கு 220 ல் இருந்து 300 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா தனி கவர்ஸாகவே உங்களுக்கு இருக்கும், ஜிப்பர் பேக் இருக்குது, அதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கான் போகிற மாதிரியான தனி பேக்கெட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா குறைவான முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் ஐடியாங்க. இந்த தொழில் தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் நம்பர். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸ் என்கொயரிஸ் ஏதோ இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.